தமிழ்நாட்டில் தளர்களுடன் கூடிய ஊரடங்கை டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த தமிழகத்தில் கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த ஊரடங்கு வருகிற பதினைந்தாம் தேதியுடன் முடிவடைய உள்ளதால் கொரோனா தொற்று ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று ஆலோசனை நடத்தினார் இந்நிலையில் தளர்களுடன் கூடிய ஊரடங்கை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளாா் இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் டிசம்பர் முப்பத்தி ஒன்று மற்றும் தேதிகளில் கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சமுதாய அரசியல் கூட்டங்கள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் போன்ற பொதுமக்கள் அதிகம் கூடும் நிகழ்ச்சிகளுக்கான தடை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜனவரி தேதி முதல் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான சுழற்சி முறை ரத்து செய்யப்பட்டு பள்ளிகள் வழக்கம்போல் இயங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து கல்லூரிகள் தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனங்கள் அனைத்தும் சுழற்சி முறையின்றி செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து நீச்சல் குளங்களும் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அனுமதிக்கப்பட்ட செயல்பாடுகள் அனைத்திற்கும் கூட்ட அரங்குகளை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் தீவிரமாக நோய் தொற்று பரவலை வீடுவிடாக கண்காணிக்க குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டுப்பாட்டு நடைமுறைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு விதிமீறல்களில் ஈடுபடுவோர் மீது அபராதம் விதிக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது